வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சடக் டூ படத்தோடைய கவலைக்கிடமான நிலைமைக்கு என்ன காரணங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சடக் இந்த பேருக்கான அர்த்தம் என்னென்னா ரோடு, அதாவது சாலை. இந்த சடக்குங்கிற படத்துடைய முதல் பாகம் 1991 வெளிவந்தது. இந்த படம் அப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கூட அமைஞ்சது. கிட்டத்தட்ட 29 வருஷம் கழிச்சு இந்த படத்தோடைய 2 பாகம் எடுத்தாங்க. எனக்கு பொதுவாக ஹிந்தி படம் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தமிழ் டப்டாக இருந்தால் ஏதோ 1-2 பாகம். பட் சஜஷனில் இருக்கிற படங்களை கூகுளில் போட்டு IMDB செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணுறப்போ தான் இந்த படம் சடக் டூ பற்றி கூகுளில் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்ததும் ஒரு செகண்ட் எனக்கு ஜர்க்கு விட்டுருச்சு. நான் பார்க்குறது உண்மைதானா, இதை எனக்கு தான் இப்படி தெரியுதான்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா என்னது 10க்கு 1.1 மார்க்கா, என்னடா இது. சரி, IMDB ஓட்டர்ஸ் கம்மியாக இருக்கும்னு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 56,000 பேருக்கு மேலே இந்த படத்துக்கு ஓட் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஓட் போட்டே 10க்கு வெறும் 1.1 மார்க் தான். இது உண்மையிலேயே பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். பொதுவாக எவ்வளோ பெரிய குப்பை படம்னா கூட ஒரு 2 இல்லைனா 3 மார்க்காவது கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வெறும் 1.1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இந்நேரத்துக்கு வந்திருக்கும். அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2020 எந்த நேரத்தில் ஆரம்பிச்சதுன்னே தெரியல, மனித இனமே ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம நிறைய நல்ல உள்ளங்களும் இழந்துட்டோம். ரொம்ப சமீபத்தில் வடிவேல் பாலாஜி அண்ணா, அப்புறம் நீட்டுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் ஃபிலிம் பாக் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை அவங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வரிசையில் நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புட்டும் டிப்ரெஷன் காரணமாக இறந்துட்டார். இவர் டிப்ரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் பாலிவுட்டில் இருக்கிற நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் தாங்கிறது எல்லாருக்குமே பின்னர் தெரிய வந்துச்சு. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படமான தில் பச்சராவோட ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளிவந்தப்போ ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணுச்சு, த மோஸ்ட் லைக்டு வீடியோஸ் இன் யூடியூப்னு. இந்த படத்தை டைரக்டாக ஹாட் ஸ்டாரையும் ப்ரீமியர் பண்ணாங்க. இவருக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை வந்தும் பார்த்தாங்க. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு தரமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 10க்கு 8.8. இதை தொடர்ந்து யூடியூப்பில் சடக் டூ அப்படின்ற படத்தோட ட்ரெய்லரும் வெளிவந்துச்சு. இந்த ட்ரெய்லரும் ஒன்று சும்மா கிடையாதுங்க, இதுவும் ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அது என்னென்னா, த மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோஸ் இன் யூடியூப். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லருக்கு கிட்டத்தட்ட 13 மில்லியன் டிஸ்லைக் இருக்குது. இந்த படத்தில் ஆதியா பட், சஞ்சய் தத், அப்புறம் ஆதித்யா ராய் கப்பூர் இவங்க 3 பேருமே மெயின் ரோல் பண்ணாங்க. இதில் ஆல்ரெடி எல்லாருக்கும் ஆதியா பட் மேலே ஒரு காண்டு. அதுபோக இந்த படத்தில் ஆதித்யா ராய் கப்பூரோட கேரக்டரை ஆக்சுவலாக சுஷாந்த் சிங் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சுஷாந்த் நைஸாக கட் பண்ணி விட்டுட்டு ஆதித்யா ராய் கப்பூரை அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். இதனாலே கடுப்பான பாலிவுட் ஆடியன்ஸ் நெப்போட்டிசமை எதிர்த்து அவங்களோட கோவத்தை இந்த மாதிரி காட்ட ஆரம்பித்தாங்க. இந்த டிஸ்லைக் ரெக்கார்டுக்கே பாலிவுட் இண்டஸ்ட்ரி கதறி இருக்கும். இதை தொடர்ந்து இந்த படத்தை டைரக்டாக ஹாட் ஸ்டாரையும் ப்ரீமியர் பண்ணாங்க. படத்தை பார்த்த ஆடியன்ஸ் செம்ம டென்ஷன் ஆகி ரேட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான விளைவு தான் 10க்கு 1.1. சரி ஓகே, இப்போ இந்த ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக வந்தால் என்ன, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பாலிவுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது என்னென்னா, எந்தவித டேலண்ட்டுமே இல்லைனா கூட செலிபிரிட்டி கிட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க நடித்தா மட்டும் பரவாயில்ல, எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் மேலே வர டேலண்டட் ஆக்டர்ஸோட பட வாய்ப்பையும் இவங்க தட்டி பறிச்சுப்பாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு பாலிவுட் மேலே ஏற்கனவே இருக்குது. இது இப்படி இருக்க இவங்க இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கம்மியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா டேலண்டட் ஆக்டர்ஸ் மட்டும்தான். அவங்களோட டேலண்ட்டை அவங்க காமிச்சும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காமலே போயிடும். அது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, இவ்வளோ சொன்னீங்களே, இந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணதையா அப்படின்னு நம்ம தமிழ் நண்பர்கள் யாராவது கேட்டிங்கன்னா, சாரி பட்டீஸ், எனக்கும் ஹிந்திக்கும் கொஞ்சம் தூரம். இதே கேள்வி ஏதாவது ஒரு வடக்கான் கேட்டான்னா, ஹிந்தி தெரியாது போடா.